ஸோ எஸ் இதுதான் வந்து ஒரு தரமான மேட்ச்சு. ஸோ மெயின் இவெண்ட்டில் நம்ம வந்து பார்த்தோம் நைட் ஒனில் ரோமன் ராக் வர்சஸ் கோடி செத்துக்கான மேட்ச் போராடினாங்க. கோடி செத்து எப்படின்னா இந்த மேட்சை ஜெயிச்சிடணும், ஜெயிச்சால் தான் வந்து பிளட்லைனோட இது இன்டர்ஃபியர் ஆகாது அந்த நைட் டூவோட மேட்ச்சில். பட் மேட்ச் ஆகுது. நான் நேற்று ப்ரெடிக்ஷன் வீடியோலே சொன்னேன் இந்த மேட்ச் வந்து லாங்காக இருக்க போதுன்னு. அதே மாதிரி தான் பார்த்தினா லாங்காக இருந்தது. ஸோ நான் வந்து லைனாக சொல்கிறேன் என்னால் இருந்ததுன்னு. ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தினா தரமாக என்ட்ரி பண்ணுறாங்க. முதல்ல நம்மளோட ஃபைனல் பாஸ் அவரோட என்ட்ரன்ஸ் பார்த்தினா தரமாக இருந்தது. அவரோட அந்த புல்லோட சிம்பிள் இருக்கும்ல ஃபுல்லாக நெருப்பு சுற்றிங்கன்னு. ஸோ தரமாக இருந்தது அவரோட என்ட்ரி. அண்ட் ஃபைனல் என்ட்ரி பண்ணால் நம்மளோட அன்டிஸ்பியூட் சாம்பியன் ரோமன் பண்ணுறாரு. அதுவும் பார்த்தினா பயமாக இருந்தது. அண்ட் இங்கே பார்த்தினா ரிங்குள்ள நாலு பேரும் நிற்கும் போது ரியலி ப்ரௌடு கொடுக்குற அந்த ஹோலி ஷிட்டு அந்த சேனல்லாம் பார்த்தா வேற மாதிரி இருந்தது. ஸோ நாலு பேர் ரிங்கில் நிற்கிறாங்க. இப்போ யார் தான்ப்பா மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறா டாக் டீம் மேட்ச்சில்? ஸோ இங்கே வந்து ரோமன் பார்த்துக்கிறாரு, இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீ வந்து வெளியே நில்லுன்னு வந்து சொல்கிறாரு. அண்ட் உண்மையிலே நம்ம வந்து பாராட்டணும் ரோமனை. ரோமன் பார்த்தோன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஒத்தையாக பார்த்தோம்னா அவர் வந்து மேட்சை ஹேண்டில் பண்ணுவார். ஏன்னா ராக் உங்களுக்கு தெரியல வயசாகிடுச்சு, மூச்செடுக்க இதுவாகிடும். ஸோ அவர் ஒத்தையாக பார்த்தோம்னா தனியால் வந்து நின்று அவர் வந்து சண்டை போட்டுன்னு இருப்பார். கோடியோ போட்டு பழகிறாரு, செத்து போட்டு பழகிறாரு. ஸோ அந்தமாதிரி பார்த்தோன்னா எஸ் ரோமன் வந்து டாமினேட் பண்ணுவார். இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லலான்னு இருக்கேன். ரோமன் பார்த்தினா லைட்டாக ஒல்லியாக தெரிஞ்சாரு. ஸோ வேற லெவலில் பார்த்தினா ஜிம் பண்ணிக்கிறாரு. இன்ஃபேக்ட் அவரோட செஸ்ட்டோட ஷேப் கூட பார்த்தினா நல்லா தெரிய வந்திருக்கு. ஒரு மூமெண்ட்டில் பார்த்தினா அன்சேஃபாக இருந்தது. ஸோ வேற லெவலில் ஒர்க் அவுட்லாம் வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும், ராக் அண்ட் ரோமன்லாம். ஸோ இன்னொரு பெரிய மூமெண்ட் என்னென்னா ரெஃப்ரி பார்த்தீங்கன்னா டேக்லாம் வாங்கி தானே உள்ளே வரணும், ஆனால் ராக் உள்ளே வந்துடுவார் பழப்பார். ஸோ ரெஃப்ரியே பார்த்தா ராக் சொல்லுவார், ரெஃப்ரியை வந்து ராக் வந்து அவர் கண்ட்ரோலில் வச்சிருப்பார். கோயாவில் என்ன பண்ணனா அவ்வளோதான், நான் வந்து உன்னோட பாஸு, நான் சொல்கிறது கேளு, கேட்கலன்னா ஃபயர் பண்ணிவிடுவேன் அந்தமாதிரி வந்து சொல்லிடுறாரு. ஸோ அவர் பார்த்தா ஏடா கூடமா வந்து பண்ணுறாரு. கீழே கவுண்ட் பண்ணின்னு இருப்பாங்க, கீழே சண்டை போட்டுன்னு இருப்பாங்க அந்த கமெண்ட்ரியாண்ட. ஸோ கமெண்ட்ரி அவங்க யார் ரெஃப்ரி பார்த்தா கவுண்ட் பண்ணும்போது கவுண்ட்லாம் பண்ணாதான்னு வந்து ரெஃப்ரியை வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். தென் பார்த்தினா ரெண்டு பேரும் வந்து க்ரௌடு இதில் போயிடுறாங்க. ஸோ ரோமனோ கோடியை பார்த்தினா ரேம்பாடை வந்து சண்டை போட்டுன்னு இருப்பாங்க அந்த எக்ஸலன் போட்டிருக்கலாம் அங்கே. அண்ட் செத் ரோலன்ஸும் ராக்கோ பார்த்தினா அந்த க்ரௌடில் அது வேறு லெவலில் இருந்தது. டஸ்ட்பின்னு அது இது அந்த வாட்டர் பாட்டிலு. ஸோ வேறு லெவலில் பார்த்தினா அவங்க ரெண்டு பேர் வந்து அந்த இதில் வந்து பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் மேட்ச் வந்து இன்னும் லாங்காக பண்ணல. ஸோ வேறு லெவலில் அந்த மூமெண்ட் வந்து பண்ணுவாங்க. சுற்றி வலிச்சு பார்த்தினா திரும்பி ரிங்கில் வருவாங்க. அண்ட் இன்னொரு பெரிய மூமெண்ட் வந்து மாமா ரோட்ஸ் அந்த பெல்ட்டு. ஸோ அந்த பெல்ட்டை வச்சு அடிக்கலான்னு பார்ப்பார். பட் கோடி தடுக்கலான்னு பார்ப்பார். பட் அடி வாங்குவார் கடைசியில். சில மூமெண்ட்லாம் பார்த்தினா அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சது, கோடி அண்ட் செத்து ஜெயிச்சிட்டாரு. பட் அப்படிலாம் கிடையாது. செம்ம அதை க்ளோஸ்அப்பில் பார்த்து நிறைய வாட்டி வந்து மேட்ச் முடிகிற மாதிரி இருக்கும். இந்த ரோமன் பார்த்தீங்கன்னா அதோட அந்த கிமரோ அளவுக்கு தானே அதை வந்து போடலான்னு இருப்பார். அதுவும் போட்டாலும் வந்து செய்து கோடி வந்து தோக்கலை. அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து பவராக வந்து நிற்கிறாரு. அண்ட் அப்ரிஷியேட் பண்ணோம் ராக்கை. இவ்வளோ நாள் இன்னும் நாள் கூட இல்லை, அவ்வளோ வருஷம் கழிச்சு பார்த்தினா ரிசல்ட் பண்ணுறாரு. பட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இதுவாக வந்தார். பட் போக போக அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, டே நான் ராக்குடா அந்த மாதிரி. தென் அவரும் பார்த்தினா வேர்வையோட ஃபுல்லாக வந்து இறங்கி தெரியாம ராக்க ரோமன் மேலே டேர்ன் ஆடுறது பார்ப்போமா? ஸோ லெட்ஸ் சி, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி நைட் ஒனில் சி நைட் டூவில் தான் வந்து தெரியும். தென் அந்த கம்யூனிட்டி டேபிள் மேலே பார்த்தீங்கன்னா ராக் வந்து தன்னோட ராக் பாட்டம் போடலான்னு இருப்பார் கோடியே. பட் கோடி பார்த்தினா கவுண்டர் பண்ணி அவர் வந்து ராக்குக்கே வந்து இது போட்டுருவார் ராக் பாட்டம். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ரோமன் வந்து செத்த வந்து ஸ்பியர் போட்டுருவார் அந்த பேரிகேட்டில். ஸோ அது வந்து ஒரு தரமான மூமெண்ட்டாக இருந்தது. தென் ராக்கு பார்த்தினா காண்டாயிடுச்சு, அவ்வளோதான் போதும் கதை முடிக்கலான்ட்டு அந்த ஸ்பைனிங் பாஸ்டர் போடுறாரு. அண்ட் தன்னோட அந்த எல்போ ட்ராப் வந்து போடுறாரு. 1, 2, 3 அண்ட் ராக் பார்த்தினா கதையை வந்து முடிகிறாரு. ஸோ இந்தமாதிரி பார்த்தினா மேட்ச் வந்து முடியுது. அஃப்கோர்ஸ் மேட்ச் வந்து தரமாக இருந்தது, லாங்காக இருந்தது. லாங்காக கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கேம் ட்ரிபிள்ஹெச். ஸோ புக்கிங் வந்து வேறு லெவலில் இருந்தது. ஸோ எஸ் இதுதான் பார்த்தினா இதுலேருந்து நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ கோடி அண்ட் செத் எது பண்ணலான்னு இருந்தாங்களோ அது பண்ண முடியல. ஸோ தட்ஸ் மீன் நைட் டூவில் ஸோ அது ரோமன் அண்ட் கோடியோட மேட்ச்சில் பிளட்லைன் ரூல்ஸ் மேட்ச் வந்து நடக்கும் போது. ஸோ இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ட்ரெய்லர் தான் பார்த்தீங்க. பட் நான் இது நாளைக்கு ஃபுல்லாக பிளட்லைன் ரூல்ஸ் தான். ஸோ பார்த்துக்கோங்க ஏடகுடுமான சம்பவம் வந்து நடக்கும் போது நாளைக்கு நடக்க போகிற மெயின் இவெண்ட்டில். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். அண்டு இந்த ஷோவோட ஃபுல் ஹைலைட் வேணுமான்னு சொல்லுங்கள், வேணும்னா நான் வந்து வீடியோ போட்டுறேன். ஓகேவா? அண்ட் அஃப்கோர்ஸ் அப்டேட்ஸும் வந்து நிறைய இருக்க போகுது. ஸோ சேனல் ஆக்டிவாக இருங்க. சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், போடலன்னா கண்டிப்பாக வந்து போடுங்க. உங்களுடைய ரியாக்ஷன் கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க.